புதுச்சேரியில் ராமானுஜர் நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 45 ஆண்டு வைணவ மாநாடு நடைபெற்றது. புதுவையில் ராமானுஜர் நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 45 ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பல்வேறு குழுவினர்களால் நடத்தப்பட்டது. திருக்கோவிலூர் ஜிய ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரியார் சுவாமிகள் மங்களா சாசனத்துடன் மாநாடு துவங்கப்பட்டது. ஸ்ரீமத் நம்மாழ்வார் வைணவ சபை செயலாளர் குமார் கருடகொறி ஏற்றினார். மன்ற தலைவர் அரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பொருளாளர் திருவேங்கடம் ஆண்டறிக்கை வாசித்தார். நாவலரின் நற்பெருமைகள், சரணாகதி சாஸ்திரம், பண்பை வளர்க்கும் பகவத் சாஸ்திரம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு நடைபெற்றது. அதனையடுத்து குழந்தைகளின் கலை நிகழ்வுகள், பேச்சு மற்றும் நாட்டிய போட்டிகள் நடத்தப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கோவிலூர் ஜீயர் ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரியார் சுவாமிகள் நாத யாமுன மத்யாமம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு நிகழ்த்தினார். மன்ற செயலாளர் கிருஷ்ணகுமார் நன்றி உரை வழங்க விழாவிற்கான ஏற்பாடுகளை கண்ணன் உட்பட ராமானுஜ நாவலர் சுவாமி மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனா்.